இன்னைக்கு வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சும்மா நம்ம சாப்பிட்ற நூடுல்ஸ் தான் நான் ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுதான் இந்த வீடியோவில் இந்த ரெசிபியாக போட்டிருக்கோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மேகி நூடுல்ஸ், அதை தான் நான் பண்ணேன். தனியாக வந்து ரோட்டு கடை நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ரெசிபியும் நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஹக்கா நூடுல்ஸ்னு சொல்லிட்டு மல்டி கிரைன் நூடுல்ஸ் வாங்கிட்டு நம்ம ரோட்டு கடை நூடுல்ஸ் மாதிரி எக்ஸாக்டாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். இது வந்து நம்ம சாப்பிட்ற நம்ம இமீடியட்டாக ரெடி பண்ணுற இந்த மேகி நூடுல்ஸோட மெத்தட். இப்போ வந்து நான் எக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன், அதையும் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மஷ்ரூம் ஸ்டெம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மேகி நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, அதை மசாலா போட்டு பாயில் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணி இதையும் இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிலாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நம்ம ரோட்டு கடை நூடுல்ஸ் அந்த பதத்துக்கு வராது. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆல் பர்பஸ் சீசனிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தேவைக்கேற்ற அளவு தான். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. ஸோ பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெட் சில்லி சாஸு, இது கொஞ்சம் சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் வந்து கொஞ்சோண்டு ஒரு கா மூடி மட்டும் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. மேகி நூடுல்ஸ், மேகி மஷ்ரூம் நூடுல்ஸ் ரெடி.